தற்போது இருக்க தமிழ்நாட்டுக்கான ஸ்டேட்டஸை வச்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சினிமாவை விட சீரியல் நடிக்கிறவங்க எல்லாமே வந்துட்டு பயங்கர ஃபேமஸ் ஆகிடுவாங்க. அதே மாதிரி சரவணன் மீனாட்சி என்ற சீரியலில் மைனா என்ற கேரக்டர் நடித்தது மூலமாக தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஃபேமஸான இடத்துக்கு போனவங்க தான் நம்மளுடைய நந்தினி. இவங்க சரவணன் மீனாட்சி நடிக்கிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு வம்சம் என்ற படத்தில் கதாநாயகிக்கு தோழியாக நடிச்சிருக்காங்க. தற்போது ஒரு பிரபல தொலைக்காட்சி நிறுவனத்தில் அனைத்து ப்ரோக்ராம்களையும் வந்துட்டு தொகுத்து வழங்கி வந்துட்டு இருக்காங்க. கலக்கப்போவது யாரு ஷோவில் வந்துட்டு அப்பப்போ ஜட்ஜாகவும் வந்திருந்தவங்க தான் நம்மளுடைய நந்தினி. இவங்களுக்கு ஏப்ரல் 4ஆம் தேதி வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு சம்பவம் நடைபெற்றது. அதாவது இவங்களுடைய காதல் கணவர் வந்துட்டு தூக்குல தொங்கிட்டாருங்க. இதனால பயங்கரமே அப்செட் ஆயிருந்தாங்க நம்மளுடைய நந்தினி. இதைத் தொடர்ந்து இவங்க மேல ஏகப்பட்ட புரளிகளும் குற்றங்களும் வைக்கப்பட்டிருந்தது. அதாவது அவருடைய தற்கொலைக்கு காரணமே இவங்க தான், இவங்களுக்கு ரெண்டு பேருக்குள்ள ஏற்பட்ட சண்டை தான் அவருடைய தற்கொலைக்கு காரணம் அப்படின்னு அவர் கணவர் குலத்தார் சார்பாக ஏகப்பட்ட பேர் வந்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ணி வந்துருந்தாங்க. இதனால ரொம்பவே மனசுடைந்து போயிருந்த நம்மளுடைய நந்தினி தற்போது மீண்டும் சீரியல் நடிக்க வந்திருக்காங்க. இப்போ நீலி நாடகத்துல வந்துட்டு ஒரு பாசிட்டிவ் கேரக்டர் நடிச்சு வந்திருக்காங்க. இதைத் தொடர்ந்து மேலும் பல நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க போறாங்க அப்படின்ற செய்திகளும் வெளிவந்திருக்கு. இது குறித்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னுடைய அம்மா அப்பா தம்பி மூணு பேருமே வந்துட்டு பெருசா செட்டில் ஆகல, அவங்களுக்காக தான் வந்துட்டு தற்போது நான் நடிச்சு வந்துட்டு இருக்கேன். நடந்ததே நினைச்சிட்டு இருந்தா ஒரு பிரயோஜனமும் கிடையாது, என் மேல எந்த தப்பும் இல்லை, அதனால வந்துட்டு நான் தைரியமா வந்து தற்போது நடிச்சு வந்துட்டு இருக்கேன். மேலும் என் கணவர் குடும்பத்தாரிடமிருந்து எனக்கு ஏகப்பட்ட போன் கால்களும் மிரட்டல்களும் வந்துட்டு தான் இருக்கு, இதை பத்திலாம் பயப்பட வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. அது மட்டும் இல்ல, கடந்த June 6ஆம் தேதி தான் எங்களுடைய 1ஆம் ஆண்டு திருமண நாளே முடிஞ்சுது, அவருடைய நினைவா அவருடைய கல்லறைக்கு போயிட்டு ப்ரே பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னு ரொம்பவே மனசுடைஞ்சு போய் கண்ணீர் மல்க சொல்லியிருக்காங்க நம்மளுடைய மைனா நந்தினி. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க கமெண்ட் எதுவும் இருந்தாலும் ஓகே எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.